எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சேஃபா இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையில நான் பேசுறேன். முக்கியமா இந்த கோவிட் செகண்ட் வேவ் நம்ம எல்லாரையும் எந்த அளவுக்கு பாடாப்படுத்திட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில கோவிடுக்கு எதிரான நம்மளோட ஃபைட்ல ஒரு முக்கியமான டூல் வேக்சினேஷன். 18 வயசுக்கு மேலே எல்லாருமே வேக்சினேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லையும் இன்றைக்கி நிறைய இடங்களில் வேக்சின் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் கிராமப்புறங்களில் நிறைய சுகாதார மையங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வேக்சின் இருந்தும் அதை நிறைய பேர் போட்டுக்கிறது இல்லை. அது காரணம் தப்பான விஷயங்களை உண்மை நம்புறது, நிறையா வந்து வேக்சினை சுற்றின இருக்கிற வதந்திகள், அது வாட்ஸ்அப்பில் வருது, அன்னோன் சோர்ஸில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறதுன்ற மாதிரி தப்பான சோர்ஸ் கிட்டேருந்து வர தகவல் உண்மை அப்படின்னு நம்புகிற கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜோட கிரிட்டிக்கல் கேர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் ஜனார்த்தனன் கிட்டே இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம் அப்படின்றதுனால கேட்க போகிறோம். சின்ன சின்ன சந்தேகங்கள், நம்ம எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் யாருக்காவது ஏற்கனவே கோவிட் வந்தவங்க வேக்சின் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, ஃபர்ஸ்ட் டோஸோ செகண்ட் டோஸோ எவ்வளோ கேப்பில் எடுத்துக்கலாம், எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இதை எடுத்துக்கலாம் டாக்டர்? கொரோனா நோயிலிருந்து குணமானவர்கள் 14 நாட்களுக்கு பிறகு தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம். பெரும்பாலான மருத்துவர்கள் 4 வாரங்கள் கழித்து தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை பரிந்துரைக்கிறார்கள். கரோனா தடுப்பூசி, முதலாவது தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பின்னர் சிலருக்கு கரோனா நோய் தொற்று ஏற்படலாம். இது ஏனென்றால் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளும் போதே தொற்று அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும். இன்னொரு காரணம், நமக்கு முழு எதிர்ப்பு சக்தி 2வது தடுப்பூசி செலுத்திய பிறகே உண்டாகும் என்பதால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எதிர்ப்பு சக்தி நம்மிடம் அதிகமாக இல்லாததால் கரோனா தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இதனால் மக்கள் அனைவரும் இதை புரிந்து 2 தடுப்பூசிகள் கட்டாயமாக அவர்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும். நோய் இடைப்பட்ட நேரத்தில் கரோனா நோய் உண்டாகி குணமானவர்கள் 14 நாட்கள் அல்லது 4 வாரங்கள் கழித்து அவர்கள் தடுப்பூசியை எடுத்துக் கொள்ளலாம்.